இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி மீட் குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கார்னிவோர் டயட்டில் அசைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸோ நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கார்னிவோர் டயட்டுக்காக மட்டும் இல்லை, பேச்சுலர்ஸு இல்லை அடிக்கடி அசைவம் சாப்பிடணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கவங்க அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மெத்தடை வந்துட்டு தோசைக்கல்லையும் பண்ணலாம், சிம்பிள் தான். தோசைக்கல் எல்லார்ட்டையும் இருக்கும். ஏர் ஃப்ரையர் ரெசிபி ஒன்று, இப்போ நான் ஏர் ஃப்ரையர் வச்சுருக்கேன். ஸோ அதில் பண்ணலாம், ஏன்னா தோசைக்கல்ல விட ஏர் ஃப்ரையரில் இன்னும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதே மெத்தட் தான், தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்ல பண்ணுங்கள். ரெகுலராக கார்னிவோர் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்கன்னா, இல்லை அசைவம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மசில் போடணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக ஒரு ஏர் ஃப்ரையரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஏர் ஃப்ரையராக ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் நல்லா பெருசாகவே வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் யூஸ் ஆகும். ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் ஏர் ஃப்ரையர் வாங்கினீங்கன்னா எப்படி பண்ணும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின், இது ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லையவும் பார்த்துக்கலாம், தோசைக்கல்லையவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து மின்ஸ்டு மீட், கிரவுண்ட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லப்போனால் கொத்துக்கறி. நார்த் இந்தியாவில் வந்து இதை கீமான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கடையில் எப்படி சொன்னால் தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி வாங்கிக்கோங்க. ஸோ கறியை வந்து கொத்திருக்காங்க, இவ்வளோதான். ஸோ இது வந்து நான் ஏன் சாப்பிட்றேன்னா, இது விலை கம்மி, அதனால தான் ரொம்ப முக்கியமான, அதனால தான் இது சாப்பிட்றேன். கூட வந்து பார்த்தோன்னா கார்னிவோர் டயட்டில் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அசைவம், மீட்டு, இந்த கறி. ஸோ நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாப்பிட, சூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வாய் அவ்வளோ சீக்கிரம் ரொம்பலாம் வலிக்காது பிகினிங்கில். அதுவே நம்ம கறியாக வாங்கினோன்னா, ஸ்லைஸ் பண்ணி ஸ்டேக் மாதிரி வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம போட்டு சமைக்கிறது இதே மாதிரி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் மென்று மென்று சாப்பிடும்போது நம்ம அதை மட்டுமே சாப்பிட்றதுனால வாய் ரொம்ப வலி எடுத்துடும். ஸோ இது ஒரு மியூக்கஸ்லஸ் டயட்டில் நம்ம காய்கறிகள் சாப்பிட்ற மாதிரி வாய் வலிக்கும், பட் கிரவுண்ட் மீட்னா அவ்வளோவா வலிக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதில் வந்து அவ்வளோதான், கறி எடுத்துட்டோம். இதில் போட போகிறது உப்பு, பெப்பர், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து எவ்வளோ போடணும், எத்தனை மில்லிகிராம் அப்படி இப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்லை. முதல் தடவை போடும்போது உங்களுக்கு ஓரளவு போடுங்க, இதெல்லாம் அந்த ஒரு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், அதிகமாக போட்ட மாதிரி தெரிஞ்சதுன்னா அடுத்த தடவை கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரே அளவு யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. ஒரு 400 கிராம் கறினா அதை மட்டுமே ஒரு 3-4 தடவை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போட்டோன்னா நம்ம உண்மையிலே சொல்கிறோம், உங்கள் கைக்கு அளவு தெரியும். ஒரு குறிப்பிட்ட டைம் போகும்போது இது போதும் அப்படின்னு உங்களுக்கே தோணிடும். ஸோ அந்த மாதிரி தோணுச்சுன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இது போட்டாச்சு. இப்போ கை கழுவிருக்கேன், நீங்களும் நல்லா கை கழுவிட்டு. வீடியோக்காக பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு பண்ணணும், பட்டு அதெல்லாம் வேணாம். எப்படி நம்ம வீட்டில் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். பயப்படலாம் தேவையில்லை, கறியெல்லாம் தொடலாமா, எதுவும் பிரச்சனை வருமா அப்படி இப்படின்லாம் தாராளமாக தொடலாம். நீங்களே சாப்பிட போகிறீங்கன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியால் யாராவது வெறுங்கையில் பண்ணாதான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்களே பண்ணுறீங்க போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோதான், சும்மா லைட்டாக ஒரு தடவை இப்படி நல்லா நசுக்கி விட்டுட்டு எல்லாம் இந்த உப்பும் பெப்பரும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் உப்பு வேணும், எவ்வளோ பெப்பர் வேணுன்றது உங்கள் இஷ்டம்தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 வாரம் மாதிரி ஒரு உப்பு மட்டும்தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அது குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் பெப்பர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுவே ஒரு பெரிய ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இப்படி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பர்கர் பேட்டி எல்லாம் பண்ணுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ இதை ரோல் பண்ணிவிட்டு உருண்டை மாதிரி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு இப்போ இதை வழக்கமாக பண்ணும்போது நல்லா அழகாக வேணும் அப்படின்னா ரவுண்டாக பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணால் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட்டு நம்மளோட ஏர் ஃப்ரையர் கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஸோ அதனால் ரவுண்டாக வச்சா அது கரெக்டாக பத்தாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல இப்படி ரவுண்ட் மாதிரி தட்டிக்கோங்க, அதுக்கப்புறமா
இப்படி வச்சு கையால் இதை இப்படி லைட்டாக முன்னாடி தள்ளி மாதிரி நீளமாக இப்படி வச்சுக்கணும். ஐ நோ இட் இஸ் நாட் த ப்ரெட்டியஸ்ட் பட் இட் டஸ் த ஜாப். ஸோ இப்படி வச்சு வாங்க இது அவ்வளோதான். எடுத்துட்டு ஏர் ஃப்ரையரில் இப்படி வச்சிடலாம். ஸோ ஒன்று வச்சாச்சு, இதே மாதிரி இன்னொன்று. இதே தான் நார்மலான மீட்க்கும், ஸ்டேக் மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது சேம் மெத்தடு தான். ஒரு உப்பு பெப்பர் ஸோ அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அது மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், மசாலாலாம் யூஸ் பண்ணாதீங்க. வயிறை சீக்கிரமாக வயிறுலாம் வயிறு புண்ணு வாய்ப்புண்ணு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் என்ன கறி யூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு என்ன கறி பிடிக்குமோ, எந்த கறி விலை கம்மியாக இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி அந்த மாதிரி நேச்சுரலான இதுவாக வாங்கினீங்கன்னா அற்புதமாக இருக்கும். பட் ஒன்ஸ் அகெயின், அது உங்களுக்கு ரெகுலராக சாப்பிட்ற அளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே ஒத்து வரணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ரைட். ஸோ என்ன கறி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சிக்கன் மட்டன் பீஃபோ போர்க்கோ அது இதுன்னு என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். போர்க்கெலாம் நான் யூஸ் பண்ணதில்லை, முக்கியமாக ரூமினன்ட் அனிமல்ஸாக பார்த்துக்கோங்க, ஆடு மாடு இதெல்லாம் பெஸ்ட்டு. ஒரு சில கண்ட்ரி வேறு கண்ட்ரியில் இருந்து கூட பார்க்குறீங்க, உங்கள் கண்ட்ரியில் மான் இல்லை கங்காரு எல்லாம் கூட சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ரூமினன்ட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட சாப்பிடலாம், உங்கள் விருப்பம்தான். ஸோ இந்த ஏர் ஃப்ரையரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட் இருக்குது, எந்தெந்த இதுக்கு அசைவத்துக்குன்னா ஒரு தனி மோட். ஸோ அது கம்பெனி கம்பெனி மாறுபடும். ஸோ ஜென்ரலாக அது ஒரு சிலதில் அதெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ 180 டிகிரியில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுனாலே போதும், அவ்வளோதான். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு லைட்டாக திருப்பி மட்டும் போட்டால் போதும். ஸோ இதுவும் வந்துட்டு இது மட்டும்தான் டைம் அப்படின்றது கிடையாது, அது ஒவ்வொரு நீங்கள் செய்ய போகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை செய்யுங்க, கரெக்டாக வந்துடுச்சுன்னா ஓகே, இல்லை கம்மியாக குக் ஆகிருக்குன்னா இன்னொரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்தை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை வச்சுருக்கோம், ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அதை எடுத்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அன்மன்ட்டிங்களா ரெண்டாவதா? ஓகே. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 5 மினிட்ஸ் முடியும் போது சவுண்டு வரும் அதுலேருந்து. ஸோ அந்த சவுண்டு கட் ஆகிடுச்சு. இப்போ ஃபேன் சுற்றிட்டுருக்கு, டைம் முடிஞ்ச உடனே ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேன் கொஞ்சம் நேரம் சுற்றும், அது இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டிங் சிஸ்டத்தெல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணணும். டைம் முடிஞ்சோடனே டக்குன்னு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஸோ அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சும்மா ஃப்ளிப் தான் பண்ண போகிறோம், இன்னும் அது செஞ்சு முடியல. ஸோ இப்போ எடுத்துட்டு சும்மா இதை திருப்பி மட்டும் விட்டுறோம், அவ்வளோதான். இதுக்கு வேணால் இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப கையில் கரண்டிலலாம் பண்ண முடியாது, பண்ணால் ஒழுங்காக இருக்காது ரெகுலராக பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், மறுபடியும் இப்போ 6 மினிட்ஸ் வச்சுருந்தேன் முன்னாடி, இப்போ திரும்ப 180 டிகிரி 6 மினிட்ஸ். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லை, உங்களுக்கு செய்ய உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னென்னு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிரவுண்ட் மீட்டே வழக்கமாக சாப்பிட்டுட்டே இருக்கோன்னா அது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது, ஏன்னா இது ரொம்ப ஈஸி சாப்பிட்றது. ஸோ உங்களோட ஜாக்கெல்லாம் அவ்வளோ ஒர்க்கு கிடையாது. ஸோ பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா நல்லா அந்த ஸ்டேக் மாதிரி நல்லா லாங்கான கட் நல்லா சாதாரணமான அந்த கறி அதுதான் சாப்பிட்ணும். ஆனால் அது ரெகுலராக டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருக்கோன்னா பல்லெல்லாம் வலி எடுத்துரும். ஸோ அதனால இது சாப்பிட்றோம். ஸோ
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது தாராளமாக சாப்பிட்லாம். இது முக்கியமாக யாருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னா, கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, ஆனால் ரெகுலரான கறியெல்லாம் மென்று சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது செம்மையாக இருக்கும். ஸோ இது பிகினிங்கில் சாப்பிட சாப்பிட அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்புக்கு நியூட்ரிஷன் கிடைக்குது, பல் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆயிரும். அதுக்கப்புறமா இப்படி அதுக்கப்புறமா வேணால் ரெகுலரான மீட் ஸ்டேக் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுங்க. இன்னொன்று, இப்போ வந்துட்டு குக் ஆகிட்டு இருக்கு, ஆகும்போதே உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வரும், ரூம் ஃபுல்லாகவே அது குக் ஆகுது, கரெக்டாக தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கமாக நம்ம சமைக்கும் போது தீஞ்சு போனால் அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும்ல, ஸோ அந்த மாதிரியும் வரும். ரொம்ப கடலையெல்லாம் எதுவும் வறுக்கிறோம்னா ரொம்ப ஓவராக டைமிங் வச்சுட்டோன்னா அந்த மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே வைங்க கறினா. ஸோ அது நம்ம எவ்வளோ ஃப்ளாட்டாக வைக்கிறோன்றது மேட்டர், ரொம்ப இவ்வளோ திக்காக வச்சா அதுக்கு டைம் மாறும், கொஞ்சம் இவ்வளோ தின்னாக வச்சோம்னா அதுக்கும் டைம் மாறும். ஸோ ஃபஸ்ட் தடவை கம்மியாக வச்சுக்கோங்க, ஒழுங்காக குக் ஆகலைன்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க, ரொம்ப குக் ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த ஏர் ஃப்ரையரில் இப்போ பண்ணதில் முக்கியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எந்த எண்ணெயும் போடல. ஸோ கறி என்னவோ அது மட்டுமே போதும், ஏன்னா அதுலேயே வந்துட்டு தண்ணி இருக்கும் கறியில், ஸோ அதுலேயே அது கரெக்டாக வெந்துடும். நீங்கள் தோசைகளில் போடும்போதும் அப்படிதான், கறிக்கு அவ்வளோவா எண்ணெயெல்லாம் எதுவும் தேவையில்லை, அது மீறி எண்ணெய் போட்டே ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம செக்கு எண்ணெய். ஸோ இது வந்து நம்ம செக்கு நல்லெண்ணெய் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது உங்கள் ஊர்லேயே ஆட்டுறாங்கன்னா, கரெக்டான ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டே போய் நேரடியாக அவங்கள்ட்டே போய் வாங்குங்க. அப்புறம் இல்லை ஒரு வேளை எண்ணெய் இல்லைனா நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதே எங்கள் வீட்டிலிருந்தே பண்ணுது, இது வந்து நெய். ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டிலிருந்து எது கிடைக்குதோ அதெல்லாம் பெஸ்ட்டு. முடியலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்குங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சுத்தமாக அப்படி யாரும் கிடைக்கலன்னா அப்போ மட்டும் ஏதாவது ஒரு பிராண்டை போய் வாங்குங்க. ஸோ நீங்கள் அப்புறம் எண்ணெயில்னா நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் வெண்ணெயெல்லாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட முடியாது, சமைச்சது கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வெறும் கறி மட்டும் குக் பண்ணிவிட்டு வெண்ணெய் வந்து சைடில் தொட்டுக்கிற மாதிரி இது பண்ணிக்குவேன். ஸோ கறி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லைட்டாக வெண்ணையும் சாப்பிட்டுக்குவேன், கறி சாப்பிட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எவ்வளோ வெண்ணெய் மிச்சம் இருக்கோ அது ஃபுல்லாகவே சாப்பிட்ருவேன். ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா அது ரேஷியோ கொஞ்சம் மாறும். ஸோ இப்போ அவ்வளோதான், இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, இப்போ அது முடிய போகுது. ஸோ இது ஏர் ஃப்ரையருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தோசைக்கல்லில் பண்ணாலும் இதே தான், தோசைக்கல்லே எவ்வளோ தின்னாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக குக் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்கிற வரைக்கும் ரொம்ப பயமாக இருக்கும், வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுன்ற மாதிரிலாம் ரொம்ப தோணும். ஒன்றும் பயப்படாதீங்க, எதாக இருந்தாலும் வாங்கிட்டு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் கம்மியாக செஞ்சு பாருங்கள். அது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும், மியூக்கஸ்லஸ் டயட்னாலும் சரி, காய்கறிகளை சாப்பிட்ணும் அந்த மாதிரினா ரொம்ப பயப்படாதீங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிற வரைக்கும் பயமாக இருக்கும், லைட்டாக செஞ்சு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் என்னன்றது தெரியும். ஸோ அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு, சவுண்ட் வந்துடுச்சு பாருங்கள். முடிஞ்சளவு இதை காலையில் சாப்பிடுங்க, ஃபஸ்ட்டு மீல் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்படி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு தெரியும், காய்கறி டயட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இந்த கார்னிவோர் டயட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோடய எனர்ஜி உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது தெரியும். ஸோ அவ்வளோதான், ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது ரெடி ஆகிடுச்சு, இதை இப்போ நான் இதை எடுத்து வெளில வைக்க போகிறேன். இதை எடுத்து இங்கே வச்சுட்டா சரி. ஸோ இப்போ நம்ம இதை உடனே சாப்பிடக்கூடாது, ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. அது வீட்டிலலாம் ரைஸ் எடுத்தோடனே உடனே சாப்பிட மாட்டோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் அது உள்ளுக்குள்ளேயே குக் ஆகும், ஊரில் பொடியட்டும்னு சொல்லுவாங்க சாப்பாடெலாம், செஞ்சால் உடனே சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டைம் ஆகட்டும், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்லாம். நான் வந்து அப்படி லைட்டாக மூடி வச்சுருவேன், எதுவும் உழுந்துடாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு, ஆனால் நம்ம சும்மா செய்யும்போது ஏர் ஃப்ரையரில் கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த
ஜூஸ் அந்த மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் இங்கே அப்படியே இதுவாகிடும், உங்களுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த ஜூஸ் எல்லாம் எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அது ரொம்ப நியூட்ரிஷியஸ், ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நீங்கள் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணலாம். நான் அலுமினியம் ஃபாயில் உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல் இருக்குதான், ஸோ நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எது எது ப்ரிஃபரன்ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து தோசைகள்லையும், ஸோ இது இல்லைன்றக்காக ஏர்ஃப்ரைலன்றக்காகலாம் விட தேவையில்ல. ஸோ ஆனால் இதில் இந்த ஏர்ஃப்ரைடில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ரொம்ப ஸ்மெல்லெல்லாம் வராது, ஸோ அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் க்ளோஸ்டாக குக் பண்ணுறதுனால. அசைவம் அடிக்கடி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க, அசைவம் ரொம்ப பிடிக்குன்றவங்க, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, உடம்பு கொஞ்சம் நல்லா நியூட்ரிஷன் ரொம்ப தேவை அப்படின்றது, அப்புறம் உடம்புக்கு நல்லா நியூட்ரிஷன் லைஃப் லாங்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி புரிதலெல்லாம் இருக்கவங்க ஏர் ஃப்ரையர் தாராளமாக, உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிக்குமோ நல்லா ரிசர்ச் பண்ணி சூப்பரானதாக ஒன்று வாங்குங்க. செம்ம இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் தோசைக்கல்லையும் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இன்னும் சில பேர் ட்ரை பண்ணலான்னு தோணும் அவங்களுக்கும். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.